முதல் முறையாக தடுமாறிய இந்தியா ஹர்திக் பாண்டியாவுக்கு காயம் ஆறு ஆண்டுகளுக்கு பின் அரிதாக பந்து வீசிய கிங் கோலி ஐசிசி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரிக்கெட் தொடரில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் புனேல நடைபெற்ற பதினேழாவது லீக் போட்டியில இந்தியாவை சொந்த மண்ணில் பங்களாதேஷ் எதிர்கொண்டாங்க தொடர் வெற்றிகளை பெற்று வலுவான நிலையில் இருக்க இந்தியாவுக்கு எதிராக வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பங்களாதேஷ் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்யறதை அறிவிச்சாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே செய்யப்படாத நிலையில பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணா பங்களாதேஷுக்கு லிடன் தாஸ் மற்றும் டன்சித் ரெண்டு பேரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த நிலையில உமதாவது ஹர்திக் பாண்டியா மூணாவது பந்து வீசினதுக்கு அப்புறமா காயத்தை சந்திச்சாரு அதனால உடனடியாக மருத்துவர்கள் வந்து சோதிச்சு தற்காலிகமா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்புறமும் வலி குறையாத காரணத்தினால ஹர்திக் பாண்டியா பாதியிலேயே கிரவுண்ட்ல இருந்து வெளியேறிட்டாரு அவரோட காயம் மற்றும் மேற்கொண்டு விளையாடுவாரா அப்படிங்கற விவரம் வந்து அதுக்கப்புறமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கவும் பட்டிருந்துச்சு அந்த சூழ்நிலையெல்லாம் பாண்டியா வீசின ஓவர்ல கடைசி மூணு பந்துகளை வீசுறதுக்காக நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி வந்தது மைதானத்துல இருந்த ரசிகர்களை ஆரவாரம் செய்ய வச்சிருச்சுன்னே சொல்லலாங்க ஏன்னா பேட்டிங்ல மிக சிறப்பா பட்டுவர் அவரு பவுலிங் பண்றதை பார்த்து பல வருடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் சொல்ல போனா கடைசியா கொழும்பு உள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போட்டியில பந்து வீசின அவரு ஆறு வருடங்கள் கழிச்சு முதல் முறையா இந்த போட்டியில பவுலிங் பண்ணியிருக்காரு அவர் வந்து த்ரீ பால்ஸ்ல வந்து டூ ரன்ஸ் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா மேற்கொண்டு அவர் வந்து பௌலிங் பண்ணாத நிலையில தொடர்ந்து மீதி இருந்த வீரர்கள் எல்லாருமே பௌலிங் பண்ணாங்க இருந்தாலும் பும்ரா உள்ளிட்ட எல்லா பௌலர்களையுமே சிறப்பாக எதிர்கொண்ட பங்களாதேஷ் ஓபனிங் ஜோடி அவர் பிளே முடிஞ்சதும் விக்கெட்டை கொடுக்காம சவால கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த உலக கோப்பையில மூணு போட்டிகள்ல இல்லாத அளவுக்கு முதல் முறையா இந்திய பவுலர்கள் வந்து பவர் பிளே ஓவர்ல விக்கெட்டே எடுக்காம இந்த போட்டியில தடுமாற்றத்தை சந்திச்சாங்க இருந்தாலும் பவர் பிளே முடிஞ்சதும் ஸ்பின்னர்ஸ் வந்ததும் குல்தீப் யாதவ் அதிரடியா விளையாடி அவால கொடுக்க ஐம்பத்தி ஒரு ரன்கள்ல அவுட் ஆகினாரு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த அந்த ஒரு விக்கெட் தான் வந்து தொடர்ந்து அவங்களோட ஒவ்வொரு விக்கெட்டும் விளையாடுறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா பவர் பிளேல மூணு மேட்ச்லயுமே ஒரு விக்கெட்டாவது எடுத்துதான் இருந்தாங்களே ஒழிய விக்கெட் எடுக்காம இல்ல இந்த மேட்ச் கொஞ்சம் அவங்களுக்கு டஃபா இருந்துச்சு இப்ப இருக்க ஸ்டேஜ் பார்த்தோம்னா விளாண்ட நாலு போட்டியிலுமே நாலு வெற்றியை பெற்று புலிப்பட்டியல இரண்டாவது இடத்துல இந்தியா ஜொலிச்சிட்டு இருக்காங்க அடுத்து இருக்க மேட்ச் தான் ஹைலைட்டு அந்த மேட்ச்ச யாரெல்லாம் ஈர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க